ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி டெலிஷியஸான பனானா டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 4 ஸ்பூன் பூஸ்ட், 1 ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக பால் ஊற்றி க்ரீம் மாதிரி பீட் பண்ணிட்டு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாஸ், பால், சுகர், ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், ரெண்டு ஸ்பூன் பூஸ்ட். இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் 1/2 hour எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 hour கழிஞ்சு டெசர்ட்காக கிளாஸில் சர்வ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம க்ரீம் பண்ணி வச்சுருக்கிற பூஸ்ட், கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற பனானா க்ரீம், திரும்பவும் கொஞ்சம் பூஸ்ட் க்ரீம், நான் வந்து குட் டே பிஸ்கெட் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போட்டுக்கோங்க. திரும்பவும் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற பனானா க்ரீம், பூஸ்ட் க்ரீம், இதுக்கு மேல 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கோங்க. கடைசியா அதுக்கு மேல பூஸ்ட் கிரீமும் ஊத்திக்கோங்க. நம்மளுடைய டெலிஷியஸான பனானா டெசர்ட் ரெடி. நீங்களும் இந்த ஈஸியான டெசர்ட்டை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.